தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்தெய்வீக திருப்படியிலே பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, இன்று நம் தாயாம் திரு அவை சியன்னா நகரை சார்ந்த புனித கத்தரின் என்பவரை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. இவர் ஒரு கன்னியாக மறை வல்லுநராக திருச்சபையிலே பல்வேறு விதங்களிலே ஏழை எளியவர்களுக்கு அன்பு சேவை செய்து தன்னையே அர்ப்பணித்த ஒரு புனிதை. இந்த புனிதைக்காக நன்றி கூறி நமது வாழ்வும் அந்த இறைவனை அன்பு செய்ய அவரது கட்டளைகளை கடைபிடிக்கும் ஒரு அன்பு வாழ்வாக திகழ நாம் வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நமது குறைகளை பலவீனங்களை ஏற்று மனவருந்தி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவரின் பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்கவும் உமது அரு அவைக்கு பணிபுரியவும் புனித கத்தரினை இறையன்பால் பற்றி எறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் உம் மக்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் மறை நிகழ்வில் இணைந்திருந்து அவருடைய மாட்சி வெளிப்படும் போது அவரோடு என்றும் மக்களித்திட அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 5-18. அந்நாட்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எரிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கோவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே அவர் ஊனமுற்று இருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார்.
அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதை கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நெல்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்க தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனியா மொழியில், தெய்வங்கள் மனிதர் உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயுசு என்றும், அங்கு பவுலுக்கு பேசியபடியால் அவரை எர்மாசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரில் உள்ள சேயுசு கோயில் அர்ச்சகர்கள் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினர். இதை கேள்வியிற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கி வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்களை மகிழ் பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சிமியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கென்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? பல்லவி. எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உன் பெயருக்கே உரித்தாக்கும். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கை வேலையே. பல்லவி. எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உன் பெயருக்கே உரித்தாக்கும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 21-26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாஸ் அல்ல, மற்றவர்.
அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இன்று நம் தாயாம் திரு அவை இத்தாலி நாட்டில் உள்ள சியன்னா நகரை சார்ந்த புனித கத்தரின் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவர் ஒரு கன்னியாக மறை வல்லுநராக திருச்சபையிலே வாழ்ந்து தன் உயிரை அர்ப்பணித்தவர். இவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே 33 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர். புனித பிரான்சிஸ்கு அசிசியாரை போலவே செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஏழை எளியவர்கள்பால் தனிப்பட்ட அன்பு கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்ய முன்வந்தவர். தன்னுடைய 18ஆம் வயதிலே சுவாமிநாதர் அல்லது டொமினிக்கன் என்ற 3ஆம் சபையை சேர்ந்து அதிலே துறவியாக தன்னையே அர்ப்பணித்தவர். இவர் வாழ்வு முழுவதும் அந்த இறைவனை மையப்படுத்தி பிறருக்கு அன்பு சேவை செய்வதிலே ஈடுபட்டு வாழ்ந்தது. அவர் எந்த அளவுக்கு கடவுளை பெற்றிருந்தார் என்றால், பல்வேறு காட்சிகள் கண்டார். சிறு வயது முதல் அந்த இறை காட்சியை கண்டு தியானித்து ஆழமாக ஆண்டவனை அன்பு செய்து நெருக்கமாக வாழ்ந்தவர். பல்வேறு காட்சி தியானங்கள் வழியாக அவர் இறைவனை அனுபவித்தவர். எப்படி இயேசு தனியாக சென்று ஜெபத்திலே பல மணி நேரங்கள் செலவழித்து தந்தை இறைவனோடு உறவு கொண்டிருந்தாரோ, அதுபோல இந்த கன்னிகையும் பல மணி நேரங்கள் அவ்வப்போது தனித்திருந்து ஜெபிக்க, விழித்திருந்து ஜெபிக்க, பல்வேறு விதங்களிலே துறவர வாழ்விலே மாற்றங்களை மறுமலர்ச்சி ஏற்படுத்த முயற்சித்தவர். இவரிலே அந்த இறை ஆவி எவ்வளவு தூரம் நிரம்பி இருந்ததென்றால், இவர் இயேசுவை அன்பு செய்ததால் இயேசுவும் இவரை அன்பு செய்து அவருடைய கட்டளைகளுக்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்ததால் அந்த தந்தையும் இயேசுவும் அந்த தூய ஆவியின் பிரசன்னமும் மிகவும் நிரம்பி இருந்ததால் பல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய விதத்திலே இவர் வாழ்வு சிறந்திருந்தது. எந்த அளவுக்கென்றால், திருத்தந்தைக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு கன்னியாக திருச்சபையிலே திகழ்ந்தாள். ஆம், அக்விஞானா என்ற இடத்திலே இருந்த திருத்தந்தையை மீண்டும் ரோமைக்கு செல்ல, திருச்சபையை ஒன்றுபடுத்த, மீண்டும் அமைதி சமாதானம் நிலவச் செய்ய இவள் மிகவும் முயற்சி எடுத்தாள். அந்த அளவுக்கு இறை பிரசன்னம் இவரிலே குடிகொண்டு இருந்தது. ஏன்? அவருக்கு பிரமாணிக்கமாயிருந்ததால், அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து அன்பு செய்ததால். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்கிறோம். ஒருவர் எனக்கு அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பார். அன்பும் கீழ்ப்படிதலும் இணைந்தது, பின்னி பிணைந்தது. புனித அகுஸ்தினார் சொல்கிறார், அன்புக்கு
பல்வேறு விதத்திலே உதவி செய்ய கரங்கள் உண்டு. அன்புக்கு பல ஏழை எளியவர்களை நாடி தேடி உதவக்கூடிய கால்கள் உண்டு. பலருடைய துயரங்களை கேட்டு அவர்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய செவிகள் உண்டு. பல்வேறு விதங்களிலே தங்களுடைய உணர்வுகளை உரிமைகளை எடுத்து சொல்ல முடியாமல் தவிக்கும் மக்களுக்கு அன்பு நாவாக உண்டு. உரிமை குரல் எடுப்பும் குரலாக இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட அன்பைத்தான் நமது வாழ்விலே கடைப்பிடிக்க இயேசு இன்று அழைக்கின்றார். அவருடைய கட்டளைப்படி நாம் வாழ்கிறோம், அவரிலே அன்பு செய்கிறோம் என்றால் அவருடைய பிரசன்னம் நம்மிலே குடிகொள்ளும். அன்பே கடவுள், அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே கடவுள் இருக்கிறார். நம்மிலே கடவுள் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அன்புதான். இன்றைய முதல் வாசகம் அருமையான ஒரு பகுதி. அங்கே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். பவுலும் பர்னபாவும் நற்செய்தி அறிவிக்கும் போது அவர்களுக்கு பல்வேறு இடையூறுகள். அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கல்லால் எரிந்து விரட்டப்படுகிறார்கள். அவர்கள் தப்பித்து லிஸ்த்ரா தெர்பே என்ற அந்த பக்கத்து ஊர்களுக்கு சென்று அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார்கள். எந்த அளவுக்கு கடவுளை அன்பு செய்து அந்த இயேசுவை மையப்படுத்தி புனித பவுல் வாழ்ந்தார் என்றால், அவரிலே வல்லமை ஆற்றல், அந்த ஆவியினுடைய பிரசன்னம், அந்த தந்தையும் இயேசுவும் அவரிலே குடிகொண்டிருப்பதை நாம் காண்கலாம். லிஸ்திராவிலே நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் போது பிறவியிலிருந்து முடவனாயிருந்த ஒரு மனிதனை பார்த்து அவன் நம்பிக்கையோடு இருப்பதை கண்டு பவுல் என்ன சொல்கிறார்? எழுந்து உன் காலில் நின்று ஊன்றி இரும் என்று. அவனும் எழுந்து நடமாடி துள்ளி குதித்து ஆட ஆரம்பிக்கின்றான். ஆம், பலம், அவன் கால்கள் பலம் பெறுகிறது, அவன் மீண்டும் நலம் அடைகிறான். இதை கண்ட மக்கள் புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் பவுலையும் பர்னபாவையும் தெய்வங்கள் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். தெய்வங்கள் மனித உருவிலே நடமாடி இங்கே வந்திருக்கின்றது என்று. அந்த அளவுக்கு அந்த இயேசுவை அன்பு செய்ததால், அந்த பவுல் தன்னையே அர்ப்பணித்ததால், அவருடைய கட்டளைப்படி வாழ முன்வந்ததால் அந்த இறை பிரசன்னம் அவரிலே குடிகொண்டு அதிசயங்கள் அற்புதங்கள் புரிய வைக்கின்றது. இப்பொழுது அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் மெய்யாகவே கடவுளை அன்பு செய்கின்றோம் என்றால் அவருடைய கட்டளையை கடைப்பிடிப்போம். அவருடைய சொற்படி நமது வாழ்வு அமையட்டும். இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்யும் போது நிச்சயமாக நம்மிலே அந்த இறை பிரசன்னம் இருக்கும். அந்த இறை பிரசன்னம் நம்மிலே குடிகொள்ளும் போது நாமும் பல்வேறு ஆற்றல் மிக்க செயல்களை செய்ய முடியும். எப்படி சியனா நகர் கத்திரி நம்மால் திருத்தந்தைக்கே ஆலோசனை சொல்லி திருச்சபையை மீண்டும் ஒன்றுபடுத்தி அமைதி சமாதானத்திலே இணைத்து வாழ முற்பட்டாலோ அதுபோல நமக்கும் ஆற்றல் கிடைக்கும். எப்படி பவுல் பிறவியிலிருந்தே முடவனாயிருந்த அந்த மனிதனை நடக்க செய்ய முடிந்ததோ அதுபோல நாமும் பல ஆற்றல் மிக்க செயல்களை செய்ய முடியும். இதோ இந்த திருப்பலியிலே அதே இயேசுவை சந்திக்கிறோம். வெறுமன வார்த்தையில் நான் படிகிறேன், உம்முடைய திருவுளப்படி நடக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருந்து விடாமல் அன்னை மரியாள் எப்படி முழுமையாக தன்னையே கொடுத்து அந்த வார்த்தை தன்னிலே முழுமையாக இயேசுவாக மனிதனாக உருவெடுக்க செய்தாளோ அதுபோல அந்த இயேசுவின் மதிப்பீடுகள், அந்த அன்பு செயல்கள் நம் வழியாக வெளிப்பட இதோ அர்ப்பணித்து வேண்டுவோம். ஆமென். Bye.
கணிக்கை பொருளா இணைத்தி நறுமணம் வீசும் மலப்போல இணை நல்கிட வந்தேன் நாயகனே. நறுமணம் வீசும் மலப்போல இணை நல்கிட வந்தேன் நாயகனே. பாசமும் நேசமும் பாதையிலே அதை பாதையாய் கொண்டிட வந்துவிட்டே இணை தந்துவிட்டே. காணிக்கு பொருளா இணை தந்தே கனிவுடன் இணை நீ ஏற்றரு புரிவாய். காணிக்கு பொருளா இணை தந்தே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பதி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கத்திரியின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பரிப்பொருளை ஏற்றருளும். அதனால் அவருடைய சிறப்பான படிப்பினைகளை நாங்கள் கற்றறிந்து மிகுந்த ஆர்வத்துடன் உம்மை கடவுளாகிய உமக்கு நன்றி செலுத்த ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவுடனே இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறு. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவது உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் அன்னகமும் உம்மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தாரோ, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்றார். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்ற அருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சியனா நகர் புனித காத்தரின், மற்றும் இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்தாரும் மருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பு கட்டளையை கடைபிடித்தால் அவரும் நம்மை அன்பு செய்வார், நம்மில் குடிகொள்வார்.
அவருடைய திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்விண்ணக விருந்தினால் புனித கத்தரீனின் இம்மை வாழ்வுக்கு உணவளித்தீரே. இவ்விருந்தில் பங்கு கொண்ட எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.